மனோஜல்வந்தில் அட்ஜெக்டிவில் பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ் எப்படி அமையுதுன்னு படம் போட்டு காமிச்சோம். ஏதோ கச்சம் சொல்லு புரியுற மாதிரி தோணும், புரியாத மாதிரியும் தோணும். அந்த புரிய திரும்ப போட்டு பாருங்கள், கொஞ்சம் புரியும். அதன் அடிப்படையில் ஒரு 8 எக்ஸசைஸ் எப்படின்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி, தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியும், டெக்னிக்கலாக சில இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறக்காண்டியும் வச்சுருக்கேன். இதில் இந்த மாடலில் பயிற்சி பெற்றாவே இந்த இதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், சேஞ்ச் இன்டு கம்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். வாணி இஸ் அஸ் குட் அஸ் கல்யாணி. இப்போ முதல்ல இது பாசிட்டிவாக கம்பேரிட்டிவானு பார்க்கணும். இது பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பாசிட்டிவ் வெர்பு இஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வாணி இஸ் அஸ் குட் அஸ் கல்யாணி. இப்போ கான்செப்ட் என்ன, ரெண்டாவது நம்மனா முன்னாடி கொண்டு வரணும். வெர்பில் நாட்டு இருந்தால் எடுத்துடணும், இல்லாட்டின்னா சேர்க்கணும். இதுக்கு கம்பேரிட்டிவ் சொல்லணும். செகண்ட் நவுனை பின்னாடி கொண்டு வரணும். இவ்வளோ தான் கான்செப்டே. இங்கே பாருங்கள், யார் இது ஃபஸ்ட் நவுனு, இது செகண்ட் நவுன், இது வெர்ப். இப்போ யார் முன்னாடி வர்றா, கல்யாணி. வெர்பு நெகட்டிவ் இல்லை, இஸ் நாட். இதுக்கு கம்பேரிட்டிவ் ஆஸ் குட் அஸ். கம்பேரிட்டிவ்னா பெட்டர் தேன். ஃபஸ்ட் நவுன் யார், வாணி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், பெட்டர் கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் இவ்வளோ. வாணி இஸ் அஸ் குட் அஸ் கல்யாணி, கல்யாணி இஸ் நாட் பெட்டர் தென் வாணி. இவ்வளோதான் கான்செப்டு. இந்த மாதிரி இந்த வெர்பு இப்படி மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இந்தியா பிளேஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் இங்கிலாந்து அப்படின்னு எழுதிருக்கேன். சிம்பிளானது, சூப்பரானது. இங்கே பாருங்கள், இந்தியா பிளேஸ் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் இங்கிலாந்து. ஏன்னா இது பாசிட்டிவ், ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிட்டிவ். இது வெர்பு, இங்கிலாந்து முன்னாடி வந்துடுவார். இஎன்டி எல்இஎன்டி இங்கிலாந்து. இதில் வெர்பு என்ன, பிளேஸ். இதில் நாட்டு இருக்கா, இல்லை. அப்போ நாட்டு சேர்க்கணும். பிளேஸுக்கு நாட்டுன்னு பிளேஸ் நாட் இல்லை, நாட் பிளேஸை ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், டஸ் ப்ளஸ் பிளே. இடையில நாட்டை சேர்த்தாங்கன்னா டஸ் நாட் பிளே, டசன்ட் பிளே. அவ்வளோதான், ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இப்போ இந்த எக்ஸசைஸ் எழுதி போட்டதே அதுக்கு தான். எதுக்கு எழுதி போட்டிருக்கோம், இந்த பிளேஸு நெகட்டிவ் இல்லை, நாட் சேர்க்குற டஸ் நாட் பிளே ஆஸ் ஃபாஸ்டஸ் கம்பேரிட்டிவ்னா ஃபாஸ்டர் தென். யார் ஃபஸ்ட் நவுனு, இந்தியா. அவ்வளோதான், எவ்வளோ. இப்போ பாருங்கள் கான்செப்டை பாருங்கள், ஃபாஸ்டர் தான், இதுதான் கம்பேரிட்டிவ். இப்போ பாருங்கள் வெறுப்பை பாருங்கள், டஸ் நாட் பிளே. இங்கே பிளேஸுங்கிறது டஸ் நாட் பிளேயாக மாறிது. இந்த புரிதல் இருக்கும், ரொம்ப முக்கியம். அதான் அடுத்து பாருங்கள், சைனா இஸ் நாட் ஸோ பவர்ஃபுல் அஸ் அமெரிக்கா. என்ன எழுதியிருக்கோம், ஸோ பவர்ஃபுல் அஸ். அவ்வளோதான், என்ன வெறுப்பு, இஸ் நாட். இங்கே பாருங்கள், யார், அமெரிக்கா. அமெரிக்கா, இது வெர்பு இஸ் நாட், நாட்டு இருக்கு எடுத்துருவோம். இஸ் ஸோ பவர்ஃபுல் அஸ், இதுக்கு கம்பேரிட்டிவ். இதுக்கு கம்பேரிட்டிவ்னா மோர் பவர்ஃபுல் தேன், மோர் பவர்ஃபுல் தேன். இதெல்லாம் எழுத சொல்லுங்கள், எழுதிருக்கு. இன்னும் மோர் பவர்ஃபுல் தேன் யாராவது, சைனா, சைனா. இதுதான் கம்பேரிட்டிவ். இங்கே பாருங்கள், அமெரிக்கா இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் சைனா. அந்த மாதிரி கான்செப்ட்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கண்ணன் டிட் நாட் ஆக்ட் ஸோ வெல்லஸ் முருகன் அப்படின்னு. என்ன அட்ஜெக்டிவ் தான் பாசிட்டிவ், இது டிட் நாட் ஆக்ட். யார் முன்னாடி வருவா, முருகன். முருகன் பாருங்கள், வெறும் நெகட்டிவ் இருக்குது, டிட் நாட் ஆக்ட் நெகட்டிவ். நாட்டை எடுத்தோம்னா டிட் ஆக்ட், டிட் ஆக்ட்டுன்னு வருங்க, ஆக்டட் ஆக்டட். ஸோ வெல்லஸ், இதுக்கு கம்பேரிட்டிவ் என்ன, பெட்டர் தான், பெட்டர் தான். யாரோ ஒரு ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு கண்ண போடவும், இதுதான் கான்செப்ட். இது பெட்டர் தான் கம்பேரிட்டிவ், போடவும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. செகண்ட் நவுனா ஃபஸ்ட் நவுனா மாற்றணும். வெறுப்பில் நெகட்டிவ் இருந்தால் எடுத்து விட்டு போடணும், இல்லாட்டினா சேர்த்து போடணும். இதுக்கு கம்பேரிட்டிவ் போடணும். செகண்ட் ஃபஸ்ட் நவுனா செகண்ட் நவுனு கொண்டு போயிடணும். இந்த கான்செப்டில் இதுதான், இதான் சேஞ்ச் இன்டு கம்பேரிட்டிவ். இதே சேஞ்ச் இன்டு பாசிட்டிவ். இப்போ இதில் இருக்கிறது கம்பேரிட்டிவ், இதை பாசிட்டிவாக மாற்றுறது ஒன்றுமே இல்லை, சிம்பிள்.
இப்போ பாருங்க ஹாப்பியர் கம்பேரிட்டிவ் ஹாப்பியர் தன் கம்பேரிட்டிவ் இது வெர்பு இது ஃபர்ஸ்ட் நவுன் இது செகண்ட் நவுன் என்ன கான்செப்ட் செகண்ட் நவுன் ஃபர்ஸ்ட் நவுனா மாத்தணும் யார் செகண்ட் நவுன் மணி போட்டாச்சு மணி அடுத்து என்னது வெர்பு வாஸ் நெகட்டிவ் தான் எடுத்துக்கணும் இல்லாட்டினா சேர்க்கணும் வாஸ் நாட் இல்லை வாஸ் நாட் ஹேப்பியர் தன் கம்பேரிட்டிவ் இதுக்கு பாசிட்டிவ் அஸ் ஹாப்பியர் அஸ் ஹாப்பி ஃபஸ்ட் நவுன் சும்மா அவங்க புரிஞ்சு சும்மா இப்போ என்னது பாசிட்டிவ் என்ன அஸ் ஹாப்பி சில பேர் அஸ் ஹாப்பின்னு போடலாம் இது என்ன பண்ணலாம் ஸோ ஹாப்பின்னு போடலாம் ஏன் ஸோ ஹாப்பின்னு போடுறோம்னா இங்கே நாட்டு இருக்கா இல்லையா அதனால ஸோ ஹாப்பி அஸ் ஹாப்பி அஸ்ன்னு போட்டாலும் சரிதான் அவ்வளோதான் கான்செப்ட் பாருங்கள் மணி வாஸ் நாட் ஸோ ஹாப்பி அஸ் குமார் சூப்பர் இந்த ஹாப்பி அதுங்கிறது கம்பேரிட்டிவ் குமார் ஃபஸ்ட் நவுனு வாஸ் வெர்பு மணி செகண்ட் நவுனு செகண்ட் நவுனா ஃபஸ்ட் நவுனாக கொண்டு வந்திருக்கோம் மணி வெர்பை பார்க்குறோம் வாஸு அதில் நெகட்டிவ் இல்லை அதனால் வாஸ் நான் போட்டோம் ஹாப்பியர் தன் கம்பேரிட்டிவ் இது பாசிட்டிவ் அஸ் ஹாப்பியஸ் ஸோ ஹாப்பியஸ் இங்கே நெகட்டிவ் வந்தால் ஸோ போடணும் ஸோ ஹாப்பியஸ் ஃபஸ்ட் நவுன் குமார் சூப்பர் முடிஞ்சு வச்சு அற்புதமாக அடுத்து பாருங்கள் சித்ரா சிங்ஸ் ஸ்வீட்டர் தன் சொர்ணல்லதா அப்படின்னு இது என்னது ஸ்வீட்டர் தன் அது என்னது கம்பேரிட்டிவ் பாருங்கள் கம்பேரிட்டிவ் இது கம்பேரிட்டிவ் கம்பேரிட்டிவ் இப்போ நம்ம இது வரும் இது வரும் அது செகண்ட் நவுன் இது ஃபஸ்ட் நவுன் இப்போ செகண்ட் நவுன் ஃபஸ்ட் நவுனாக வரும் யார் சொர்ணல்லதா சொர்ணல்லதா கிளியாச்சு வரும் இது சிங்ஸ் வெர்பில் நெகட்டிவ் இருக்கா இல்லை அப்போ நெகட்டிவ் சேர்க்கணும் சிங்ஸில் எப்படி சிங்ஸ் நாட்டெலாம் சேர்க்க முடியாது சிங்ஸை எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் டஸ் ப்ளஸ் சிங் இடையில நாட் சேர்க்கணும் அப்புறம் டஸ் நாட் சிங் அப்புறம் டசண்ட் சிங் டசண்ட் சிங் எழுதியாச்சு டசண்ட் சிங் ஸ்வீட்டர் தான் அப்படின்னா ஸ்வீட்டர் தான் அதுக்கு பாசிட்டிவ் என்ன அஸ் ஸ்வீட்டஸ் ஸோ ஸ்வீட்டஸ் இங்கே என்ன இருக்குது நாட் டஸ் நாட் சிங் நெகட்டிவ் தான் இல்லையா அதனால் ஸோ நம்ம சித்தா இப்போ என்னது இது சூப்பராக பாருங்க சொர்ணல்லதா டஸ் நாட் சிங் ஸோ ஸ்வீட்ட சித்ரா வந்துருச்சு அடுத்து பாருங்க ருஷ்யா இஸ் நாட் மோர் ஃபேமஸ் தென் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்கோம் எழுதியிருக்கோம் இப்போ என்னது மோர் ஃபேமஸ் தென் இதுதான் கல்யாணம் இப்போ யார் முன்னாடி வரும் இது வரும் இந்தியா முன்னாடி எடுத்துருவோம் இந்தியா இஸ் நாட் வெர்பு இல்லை நாட் இருக்குது எடுத்துருவோம் இஸ் இந்தியா இஸ் மோர் ஃபேமஸ் தன் பாசிட்டிவ் என்ன அஸ் ஃபேமஸ் அஸ் ஃபேமஸ் யார் கொடுக்கணும் ருஷ்யா நம்ம அஸ் ஃபேமஸ் அஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாசிட்டிவ் பாருங்கள் இந்தியா இஸ் அஸ் ஃபேமஸ் அஸ் ருஷ்யா அப்படியே அப்படியே மாற்றி 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 போட்டுக்கோங்க அடுத்து பாருங்கள் வேலூர் டஸ் நாட் மேக் குயிக்கர் தன் மோகன் எனக்கு குயிக்கர் தான் இது டஸ் நாட் மேக் யார் முன்னாடி வருவா மோகன் மோகன் வந்துட்டான் டஸ் நாட் மேக்கில் நெகட்டிவ் இருக்குது நெகட்டிவ் எடுத்துட்டோம்னா டஸ் மேக் டஸ் மேக் எப்படி வரும் மேக்ஸ் குயிக்கர் தன் பாசிட்டிவ்னா அஸ் குயிக்கஸ் ஸோ குயிக்கஸ் இதில் நெகட்டிவ் இல்லை அதனால் அஸ் குயிக் அஸ் யார் முன்னாடி வருவாங்க இது என்னது இது பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் பாருங்கள் சூப்பராக இந்த கான்செப்ட் தான் பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ் கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவ் எப்படி தான் செகண்ட் நவுனா ஃபஸ்ட் நவுனா மாற்றணும் வெர்பில் நெகட்டிவ் இருந்தால் எடுத்துகிறேன் இல்லாட்டினா சேர்க்கணும் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவாக மாறும் கம்பேரிட்டிவ் பாசிட்டிவாக மாறும் ஃபஸ்ட் நவுன் ரெண்டாவது நவுன் பின்னாடி போயிடும் இவ்வளோதான் கான்செப்ட் வாழ்த்துக்கள் அவரை ஃபாலோ பண்ணுங்கள்